ஹேமை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம 2024 வெளியான தப்பிஞ்சுக்கு திருகுவாடு தன்யோடு சுமதி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். தக்காளி எழுதி வச்சு இந்த படத்தோட பேரு நம்ம வாயில நுழைய மாட்டேது. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நம்ம கூகுள் அக்கா கிட்ட கேட்டா தப்பி பிழைப்பவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. இந்த கதையில எவன் என்ன ஏழ்றைய கூட்டினா, எவன் தப்பிச்சான் எவன் செத்தான் அப்படின்றத பாக்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒருத்தன் பக்காவ பிளான போட்டு உயிரை பணயமா வச்சு பேங்க்குள்ள பூந்து பேங்கை ராபரி பண்ணிட்டு வெளியில வரான். ஆனா பேங்க்கு வெளியில எந்த பிளானும் போடாம நோகாம ஒருத்தன் இவன் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பேங்க்குக்கு வெளியில் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, இதுதான் என்னுடைய லொக்கேஷன், இந்த இடத்துக்கு வந்து என்ன பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, கால் டாக்ஸி டிரைவர் அந்த லொக்கேஷனை பார்க்குறாரு. அது இங்கிருந்து ரொம்ப லாங்காக இருக்குது, கண்டிப்பாக இந்த புக்கிங் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுது. அதனால கஸ்டமர்கிட்டயே டேரெக்டாக பேசிடுறாரு, உங்கள் லொக்கேஷன் நான் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால நீங்களே கேன்சல் பண்ணி விட்டுருங்க சார், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேப் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, கஸ்டமரும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணி விட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து பேங்க்குள்ளே ஒரே சவுண்டு, என்ன சத்தண்டாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ஒரு திருட்டு பைய தனியால் பேங்க்குள்ள போய் கண்ணை காட்டி அங்க இருக்கிற எல்லாரையுமே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு பேக் நிறைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அந்த பேங்கை விட்டு வெளியோடி வரான். வெளியே வந்த இந்த திருட்டு பைய எந்த வழியா எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம டிரைவர் மங்களகரமா கால் டாக்ஸியோட உட்காந்துட்டு இருக்காரு. நேரா இந்த திருட்டு பைய இந்த கால் டாக்ஸிக்கு தான் வரான். உள்ள வந்து உட்காந்துட்டு வண்டி எடுக்க சொல்றான். யார் சார் நீங்க, நீங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நீ வண்டியை மட்டும் எடுக்கல அப்படின்னா உன் மண்டை செதறும் பாரு அப்படின்னு கண்ணை காட்டி மிரட்ட, இந்த டிரைவரும் பயந்து போய் எதுவும் பண்ணிராதீங்க சார், நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரை அவர் எடுக்கிறாரு. நான் சொல்ற வழியில வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல, இந்த டிரைவரும் சரின்னு கேட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு உயிருக்கு பயந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த வேகமெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்ல, இந்த டிரைவரும் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த திருட்டு பயலோட கையை காட்டுறாங்க. அப்பதாங்க தெரிய வருது, அந்த பேங்க்குள்ள நடந்த போராட்டத்துல செக்யூரிட்டியும் ஷூட் பண்ணி இருந்திருப்பார் போல, புல்லட் இந்த திருட்டு பயலோட கையில பட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. அந்த வழியோட தான் இந்த டிரைவரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அவன் கிட்ட இருக்கக்கூடிய பேக் ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பணம் உள்ள இருக்குதுங்க. பல லட்சம் ரூபாய கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்காங்க. அடிபட்டாலும் காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் அவனுக்கு இருக்கு. அப்படியே இந்த கார் போக ஆரம்பிக்குது. டிரைவரும் இந்த திருடனுக்கு பயந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதிக்கு இவங்க வந்துட்டாங்க. திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு, கார் நின்றுது. என்னாச்சுன்னு இந்த திருடன் கேட்க, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார், என்னன்னு பாக்கணும் அப்படிங்கும் போது, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த திருடனே எட்டி எட்டி பாக்குறான். உண்மையிலேயே பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா உண்மையிலேயே கார் டயர் பஞ்சர் ஆயிருக்குது. சரி காரை விட்டு இறங்கு, ஸ்டெப்னியை மாத்து அப்படின்ட்டு இவன் காருக்குள்ள இருந்து அந்த டிரைவரை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டிரைவர் ஸ்டெப்னியை மாத்துறாருங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார் எடுக்கலான்னு வந்தா இந்த திருட்டு பைய அப்படியே கண்ணை மூடி கிடக்குறான். கையில குண்டடி வட்டதுல செத்து போயிட்டான் போலயே அப்படின்னு அதிர்ச்சியோட மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தா மூச்சு காத்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகே இவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்ட்டு லைட்டா அந்த கண்ணு மேல கை வச்சு கண்ணை இழுக்க கண்ணு இந்த டிரைவர் கைக்கு வந்துருது. இப்ப இந்த டிரைவர் நினைச்சா அதே கண்ணை காட்டி இந்த திருடனை மிரட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா அப்பதான் இந்த டிரைவர் யோசனை பண்றாரு, இந்த திருடன் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சுட்டு வந்தான் இல்லையா, எல்லாருமே இந்த திருடனை மட்டும்தான் பார்த்தாங்க, இந்த டிரைவரையோ இந்த டிரைவரோட காரையோ பார்க்க கிடையாது. அதனால இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ட்டு இந்த டிரைவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவனோட கண்ணையே காட்டி அந்த திருட்டு பயல மிரட்டி இங்க எங்காவது இறக்கி விட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாரு. பட்டுன்னு இந்த திருடன் கண்ணு முடிச்சிடறான். ஆல்ரெடி இந்த டிரைவர் தான் பிளான போட்டு வச்சிட்டாரு, அதனால கண்ணை காட்டி பட்டுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த பேகை வச்சுட்டு அப்படியே ஓடிடு, அதான் உனக்கு நல்லது, இல்லாட்டி உன சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓ சுட்டு தள்ளிருவியா நீயே, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா, எங்க சுர்ரா பாக்கலாம் அப்படின்னு அந்த திருடன் வேற எதிர்த்து நிக்கிறான். இதை நம்மால் எதிர்பார்க்கவே கிடையாது. கண்ணை காட்டி மிரட்டினா அவன் பயந்து ஓடிடுவான் அப்படின்னு தான் இந்த டிரைவர் நினைச்சாரு. ஆனா அவருக்கு பெரிய பல்வாயிருது, அவன் பணத்துக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சு அத்தனை பேர் இருக்கிற இடத்துக்குள்ளேயே போயிட்டு வந்தவனாச்சு. இந்த டிரைவரை பார்த்து பயப்படவா போறான். உடனே காரை ஓட்டி இறங்கி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே அந்த லேண்ட்ஸ்கேப்பான ஏரியால அப்படியே உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பட்டுன்னு கன் சவுண்டு. ஹிரடான்னு பார்த்தா இந்த டிரைவர் தெரியாதனமா கன்னை ட்ரிகர் பண்ணதுனால இந்த திருடனுடைய வயிற்று பகுதியில் அந்த புல்லட் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டிரைவர் நினைச்சா அந்த மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓட முடியும். ஆனா டிரைவர் அதை பண்ண கிடையாது. இந்த டிரைவருக்கு பயம் வந்துருச்சு, எங்க அவன் செத்து போயிட்டானா இவர் மேல கொலைகேஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் என்ன மன்னிச்சுக்கோங்க சார், எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க, நான் தெரியாதனமா ட்ரிகர் பண்ணிட்டேன், என்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போய் எப்படியாவது காப்பாத்திடுறேன் சார், என் கூட வாங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாருங்க. உடனே இந்த திருடனும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நிக்க கைத்தாங்களா தூக்கிட்டு போய் காருக்குள்ள உட்கார வச்சு இந்த டிரைவரே கூட்டிட்டு போறாருங்க.
பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்குற சார், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் புல்லட் பட்டிருக்கிறதுனால கேஸும் ஆயிரும், அதே சமயம் கண்டிப்பாக பணம் இருக்கிறதுனால மாட்டிப்போம், சேஃபாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்ல, டிரைவர் ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல போலீஸ்காரங்க செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது ஒரு பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாரு. உடனே வண்டியை கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக போறாரு. போலீஸ் ஆஃபீஸர் வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கிறாருங்க. டிரைவர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போதான் தெரிய வருது அவர் காரோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபைன் கட்ட சொல்றாரு. இப்போ இவர்கிட்ட காசு இல்லை. உடனே இந்த திருடங்கிட்ட வந்துட்டு எங்கிட்ட காசு இல்லை, ஃபைன் கட்ட சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த திருடனே காசு எடுத்து கொடுக்குறான். உடனே இவர் போய் காசை கட்டிடுறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இவங்களை போ சொல்லிடுறாரு. அந்த டிராஃபிக் போலீஸ் வெறும் டாக்குமெண்ட்ஸை மட்டும் செக் பண்ணதுனால இவங்க தப்பிச்சாங்க. வந்து உள்ள செக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ரத்தத்தை பார்த்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. எப்படியோ அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைனலி ஒரு ஹோட்டலுக்கும் போறாங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தரா ரெண்டு பேரா அப்படின்னு கேட்க, ரெண்டு பேர் அப்படின்னு சொல்ல, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சார்ஜ் அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல ஐடி கார்டை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்றாங்க. இந்த டிரைவர் ஒரு மாதிரி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கிறத இந்த ரிசப்ஷனிஸ்ட் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. செக் இன் பண்ணும் போதே நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு தனியாக பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, காசு வண்டியில் இருக்குது, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போய் மறுபடியும் அந்த திருடங்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த திருடனையும் உள்ள கூட்டிட்டு வராரு. சரி ரூம் கீயை கொடுங்க நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்ல, ரூம் இன்னும் கிளியர் பண்ண கிடையாது, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இந்த திருடம் போயிட்டு அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காடுறான். அப்போ இந்த ரிசப்ஷனிஸ்ட் இந்த திருடனோட கையில் ரத்தம் இருக்கிறத கவனிச்சிடறாங்க. அதே சமயம் வயிற்றுல அடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த பண பேகை வச்சு அவன் மறைச்சிக்கிறான். கையில் அடிபட்டு இருக்கிறத இந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்துட்டு என்ன பிளட்டாக இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கணும் இல்லையா, ரத்தத்தோடையே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இது ஒன்றும் பெரிய காயமெல்லாம் கிடையாது, சின்ன மருந்து வாங்கி போட்டால் சரியாயிரும், நீங்கள் சாவியை கொடுங்க மேடம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் சந்தேக பார்வையோடய இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு ரூம் சாவி எடுத்து கொடுத்து ஸ்டெப்ஸில் தான் போகணும், லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போகிறாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் சேஃபாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர் சொல்கிறாரு, நல்ல வேலை சார், புல்லட்டு மேலாப்பில் பட்டதுனால ஆர்கன் எதுவும் டேமேஜ் பண்ணல, இன்னார ஆர்கன் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்துச்சுன்னா நீங்கள் செத்தே போயிருப்பீங்க, அப்புறம் வாழ்க்கை முழுக்க நான் கொலக்கேஸில் கழுதிங்க வேண்டியது தான், ஒரே ப்ளீடிங்காக இருந்துட்டுருக்கு, இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஃபஸ்ட் எய்டுக்கான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், காசு கொடுங்க அப்படின்னு சொல்ல, மெடிக்கல் ஷாப் போகிற மாதிரி அப்படியே ஓடிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு இந்த திருடன் கேட்குறான். சார் நான் ஓடணும்னு நினச்சா எப்போவோ ஓடி போயிருப்பேன், என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, அதனால தான் நான் உங்கள் கூட இருக்கிறேன், மற்றபடி எனக்கு இந்த பணம்லாம் ஆசையே இல்லை, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இப்போ மெடிக்கல் செலவுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த திருடன் அந்த பேக்குலேருந்து யோசிச்சு பணத்தை எடுத்து கொடுக்குறான். ஏதோ அவன் அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி இப்படி யோசிக்கிறானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இந்த டிரைவர் கீழே வராரு. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இங்கே மெடிக்கல் ஷாப் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அவங்க அட்ரஸ் சொல்றாங்க. சரின்ட்டு இவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அங்கே கட் பண்ணா கிராமத்தை சார்ந்த ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு பேரு ராணி அப்படின்னு வச்சுக்கலாம். ராணி தன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ராணியோட பாய் ஃப்ரெண்டு வந்த பாடு இல்லை. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு கேட்க, அவனோட வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான், அதனால சைட்ல இருந்து வேற ஏதோ வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டு இருக்கிறதா சொன்னான், வந்துருவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராணியோட ஃப்ரெண்டு சொல்றா, எனக்கு அப்போத்துல இருந்தே அவனை சுத்தமா பிடிக்கல, எப்படிதான் நீ அவனை லவ் பண்றியோ அப்படின்னு பாய் ஃப்ரெண்டை பத்தி நெகட்டிவா போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கு ராணி சொல்றாங்க, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, தோ வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்ல, தக்காளி நம்பால் ரோட் ரோலர்ல வந்திருக்கிறாருங்க, காதலியை பாக்குறதுக்காக ரோட் ரோலர்ல வந்த முத ஆம்பளை இவராதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு ஸ்லோவா மூவ் ஆகும் இல்லையா, காதலியை பாக்குறதுக்கு ஊர் உலகத்துல வர வண்டியே கிடைக்கலையா, என் சைக்கிள்ல வந்திருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், அட ஏங்க நடந்தே வந்திருக்கலாமேங்க. இப்பதான் நமக்கும் புரியுது ராணியோட ஃப்ரெண்டு சொன்னதுல தப்பே இல்லை அப்படின்ட்டு. வந்த உடனே ராணியோட ஃப்ரெண்டை ராணியோட பாய் ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்காக போறாங்க. மாமா அத்தை எல்லாரும் வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸும், ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகி அதுக்கப்புறம் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. மாமாவை பார்க்கவே முடியல, எங்காவது வெளியூர் போயிட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. முதல்ல நான் பேசுறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராணி முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காங்க, அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்றது தான் சரி அப்படின்னு எனக்கும் தோணுது, அதுதான் என் குடும்பத்துக்கும் நல்லது, அதனால இனிமேல் நம்ம சந்திச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ராணியோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன், அவன் கூடயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ராணி வந்துட்டு இல்ல செட் ஆகாது, எங்க குடும்பத்தினர்கள் எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ராணியோட பாய் ஃப்ரெண்ட் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இந்த ரோட் ரோலர்ல தான் ஏறி ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருப்பாங்க, அப்போ ஜாலியா ஃபன்னா இருந்திருக்கும், அதெல்லாம் நினைச்சு இப்ப பாத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம டிரைவர் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் இந்த ஹோட்டலுக்கு வந்து காரை பார்க் பண்றாரு. பார்த்தா போலீஸ்காரங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அதை பார்த்தது
இவர் மிரண்டு போய் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. இங்க எதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, ஒரு வேலை இவன் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்ற தகவல் தெரிஞ்சு போச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் ஒளிஞ்சிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு போலீஸ்காரங்க ஹோட்டலுக்குள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கறாரு, இன்ஃபார்மர் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானா, அவன் இந்த ஹோட்டலில் தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்க, 100% கரெக்டாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தாடிக்காரன் பேகை தூக்கிட்டு வரான். அந்த டைமில் ரிசப்ஷனிஸ்டையும் காணுங்க. அந்த தாடிக்காரன்ட்ட ஹெனில்ரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் இங்கே ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி உன் பேக் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த பேகை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க, அது வேறு எந்த பேகும் கிடையாது. இந்த திருட்டு பைய பேங்க்கில் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் ஒரு பேக்கில் நிரப்பி கொண்டாந்தான் இல்லையா, அதே பேக் தான். போலீஸ்காரங்க பேக் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றத காட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாடிக்காரன் ஓப்பன் பண்ணுறதுக்கு மறுக்கிறான், சார் என்னோட உறவினர்கள்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க, நான் கல்யாண நிகழ்ச்சிக்கு தான் போகிறேன், இங்கே வந்து பாருங்களேன், என்னோட மாமா நின்றுட்டு இருக்கிறாரு, மாமா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எட்டி பார்க்குறாரு. அப்படியே இன்ஸ்பெக்டரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு இவன் ஒரே ஓட்டமாக ஓடுறான், ஹோட்டலை விட்டு ஓடி வரான். அந்த ஹோட்டலுக்கு வெளியில் கால் டாக்ஸி டிரைவர் நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ளே போன போலீஸ்காரங்களாம் இன்னும் ஆளக்கானமே, இந்த திருட்டு பயலை பிடிக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டாக இந்த தாடிக்காரன் பேக்கோட வெளியில் ஓடி வரான். நேராக இந்த கால் டாக்ஸி டிரைவரோட காருக்குள்ளே போய் உட்காந்து வண்டி ஆட்டையை போட்டுறான். ஆக்சுவலாக இவர் சாவியோடையே வண்டியை நிப்பாட்டிட்டு வந்துட்டார் போல. இவன் பாட்டுக்கு அசால்ட்டாக கார் எடுத்துகிட்டு எஸ் ஆகிறான், காரை பிடிக்கிறதுக்காக இந்த டிரைவர் ஓடுறாரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க அந்த ஹோட்டலுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வராங்க. நம்மளே பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு மறுபடியும் இந்த டிரைவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. போலீஸ்காரங்க அவங்களோட ஜீப்பை எடுத்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணுறதுக்காக ரொம்ப வேகமாக கிளம்புறாங்க. இப்போ இந்த டிரைவர் அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு. ரூமுக்கு வந்து பார்த்தா இந்த திருட்டு பைய அப்படியே படுத்து கிடக்கிறான், எல்லாமே போச்சு எல்லாமே போச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பேகும் போச்சு காரும் போச்சு அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த திருட்டு பைய பார்த்தா அந்த இடத்துல பேக காணும், என் பேக் எங்கடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் இந்த டிரைவர் சொல்றாரு, ஒருத்தன் பேகை தூக்கிட்டு வெளியே ஓடி வந்ததை பார்த்தேன், அவன் காரை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நீயே திருடிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு வெறும் பணம் தான் என்ன பொறுத்த வரைக்கும், அதுதான் என்னோட வாழ்க்கையே, கார் இல்லாம நான் இப்படி தொழில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனடியே அவங்க ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியில வராங்க. பேகை திருடிட்டு போனவன கண்டுபிடிக்கிறதுக்கும் அவனை ஃபாலோ பண்றதுக்கும் இவங்க கிட்ட வைக்கிள் இல்ல, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு நபருடைய வைக்கிள் நின்றுட்டு இருக்கு. இந்த திருட்டு பைய வாட்டுக்கு நேரா உள்ள போய் உட்காரான், ஒயரிங்ல எல்லாம் வேலை பார்த்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வண்டி ஓட்டுன்னு சொல்ல இந்த டிரைவரும் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த போலீஸ் வண்டியும் காணும், இந்த டிரைவரோட காரையும் காணும். ஒரு கட்டத்துக்கு மேல வண்டியை கொண்டு போய் ஓரமா நிப்பாட்டிட்டு, உண்மையிலேயே இந்த வழியில தான் வண்டி போச்சா, நீ பாத்தியா அப்படின்ட்டு இந்த டிரைவரும் திருடனும் சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இவருடைய கார் அப்படியே ஆப்போசிட்ல வர மாதிரி தெரியுது. ஏ கார் வருது கார் வருது அப்படின்னு சொல்ல பார்த்தா பின்னாடியே போலீஸ் வண்டியும் வந்துகிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சுற்றுலா பயணிங்க மாதிரி அப்படியே கேஷுவலா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ் வண்டி அந்த காரை வழிமறைச்சு அந்த காருக்குள்ள காண்டிருக்கிற தாடிக்காரனை பிடிச்சிடறாங்க. போலீஸே தள்ளி விட்டு ஓட பாக்குற இடம் அப்படின்ட்டு அந்த பேக் இருக்கு, அந்த பேக்ல அப்படி என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வாங்கி அங்க வச்சு ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள ஃபுல்லா கஞ்சா பொட்டணமா இருக்குது. இதை காப்பாத்துறதுக்காக தான் அவன் தப்பிச்சு ஓடி இருந்திருக்கிறான். இதை தூரத்துல இருந்து இந்த திருடனும் டிரைவரும் பாக்குறாங்க. இதுக்குள்ள கஞ்சா பொட்டணம் இருக்குன்னா அதுக்குள்ள இருந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க, கரெக்டா போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேரத்தை பார்த்துட்டு, நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, யூரின் பாஸ் பண்ணலாம் வண்டி ஓரம் கட்டினங்க அப்படின்னு சொல்ல, இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்டிட்டு அந்த தாடிக்காரனையும் அந்த பேகையும் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பேகுக்குள்ள பணம் இல்லைன்னா இப்ப பணம் எங்க போச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இவங்க டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருடன் தன்னோட உயிரை பணையை வச்சு ராபரி பண்றதுக்கான காரணம் என்ன, என்ன நீடு இருக்குது அவனுக்கு அப்படின்ற கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த திருடன் நீண்ட நாட்களாவே ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு பணக்கார ஃபேமிலி, பட் ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் மேட்டர் வீட்டில் தெரிஞ்சு இந்த திருடன் ஏழை அப்படின்றதுனால இவனை அக்செப்ட் பண்ணிக்காம அவங்க சொந்தத்திலேயே ஒரு பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொண்ணோட அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா. அந்த பொண்ணோட கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஓடி போறதுக்கு இந்த திருடன் கையில காசே கிடையாது. அப்பதான் பேங்க் ராபரி பண்ணலாம் அப்படின்னு உயிரை பணையம் வச்சு பேங்க்ல ராபரி பண்ணிட்டு வந்ததா வந்து இவன் சொல்றாங்க. மொத்த பணத்தையும் வச்சு இந்த ஊரை விட்டே எங்காவது போயிடலாம், கண்காணாத இடத்துக்கு போய் அங்க நிம்மதியா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணதான் இந்த திருடன் சொல்றான். இந்த கதையை கேட்டு டிரைவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிறாரு. நான் கூட உங்களோட சுய தேவைக்காகவும் சுயநலத்துக்காகவும் தான் இந்த மாதிரி திருடினீங்கன்னு நினைச்சேன், பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார், எப்படியாவது அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த திருடனுக்கு டிரைவர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ராணியோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. சின்சியரா லவ் பண்ணி இப்படி நம்மள பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளியில உட்காந்து ராணியோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மாலை நேரம் ஆயிருது, இருட்டு கட்டிட்டு வந்துட்டு இருக்கு, ஸ்டில் அந்த இடத்துலயே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராருங்க, பீரை வாங்கிட்டு தண்ணியை போட்டுட்டு ராணியோட பாய் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ள இன்னையா சேடா இருக்கிற, மார்க்கெட்டுக்கு தக்காளி வாங்க போன, தக்காளி ரேட்டு கொள்ள ரேட்டு சொல்றாங்க,
தக்காளி தக்காளிக்கே ஒரு காலம் வரும்போது உனக்கு ஒரு காலம் வராதையா அப்படின்னு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களே இப்படித்தான் லவ் பண்ணும்போது எல்லாம் லவ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பணக்கார பையனா பார்த்தா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ராணியோட பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துருது. என்னடா நீ ஜட்ஜ்மெண்ட் டோன்ல பேசிக்கிட்டு இருக்க, ஒரு விஷயத்துல ஒரு சைடை மட்டும் பார்க்கக்கூடாது, பொண்ணுங்க சைட்ல என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும்ல, நீ பாட்டுக்கு குடிச்சு புட்டு என்ன வேணாலும் பேசுவேன் நான் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. உடனடியே மாப்பிள்ள மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க, நேரா ராணியோட வீட்டுக்கு தான் போறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ போய் அவளை பார்த்து தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ கிளம்பிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ராணியோட பாய் ஃப்ரெண்டு அவங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஜன்னல் கிட்ட ராணி நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ராணி அப்படியே உள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா இரவாயிடுச்சு. இந்த டிரைவரும் திருடனும் ஃபீல் பண்ணிகிட்டே காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கார் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. யாரா அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் வந்து நின்றுட்டு இருக்கிறா. இந்த பொண்ணுன்னு கன்னோட வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கன்று வேற எந்த கன்னும் கிடையாது, இந்த திருட்டு பயலோட கன்று தான். அப்போ தான் தெரிய வருது இந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் இவங்களோட பணத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கா. அவ கையில் ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்குள்ளே தான் மொத்த பணமும் இருக்குது. இவர் ரேண்டமாக ஏதோ ஒரு கார்காரங்க வராங்க, அவங்கள மிரட்டி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானை போட்டிருக்கிறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருத்தையுமே மிரட்டி அதே காருக்குள்ளுக்காந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத இவ டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த ஹோட்டலுக்கு வந்ததுல இருந்தே ரிசப்ஷனிஸ்டுக்கு இவங்க மேல டவுட் வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்துதான் டிரைவர் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு அட்ரஸ் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாரு. எப்படியும் இந்த டிரைவர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசப்ஷனிஸ்ட் வாட்டர் பாட்டில் கொடுக்குற மாதிரி போய் அந்த ஆள் கையில் எப்படி அடிபட்டு இருக்கும், என்ன காயாது, அந்த ரூம்க்குள்ள அப்படி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கியூரியாசிட்டியில அந்த இடத்துக்கு வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் போயிருந்திருக்காங்க. கதவை தட்டினா கதவை திறக்கவே இல்லை. கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் ஓப்பன்ல தான் இருந்திருக்குது. அவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சு ரூம்க்குள்ள கொண்டாந்து வச்சு கதவை கூட லாக் பண்ணாம படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறான் இந்த திருட்டு பைய. சார் சார்னு ரெண்டு வாட்டி இவன் கூப்பிட்டு பார்த்துருக்கான். ஆனா இவன் அடிப்பட்ட மயக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறான். அப்படியே சைஸா அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அவ்வளோ பணம். அதை பார்த்ததும் ரிசப்ஷனிஸ்ட் ஓகே இவனை கார்னர் பண்ணி கிளியர் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பேகை தூக்கிட்டு இவ வெளியில வந்திருக்கிறா. வெளியில வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய டிஸ்பின்ல மொத்த பணத்தையும் கொட்டிட்டு பேகை தூக்கி வீசிட்டா. அந்த டிஸ்பின் கவர் இருக்கு இல்லையா பிளாக் கலர் கவர், அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துட்டு போய் அவளுடைய ரூம்குள்ள வச்சு அவளோட பர்சனல் பேக்ல மொத்த பணத்தையும் பேக் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட்டே அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த தாடிக்கார அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த சேசிங்லாம் நடந்திருக்கும். அங்கதான் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்குதுங்க. இவ வெளியில வந்த உடனே ஒரு லாரியில லிப்ட் கேட்டு தப்பிச்சிருந்திருக்கிறான். லாரிக்காரன் ஆரம்பத்துல நல்லபடியா பேசி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இவகிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருக்கிறான். இவ பணத்தை மட்டும் திருடலங்க, இந்த திருடனுடைய கன்னையும் திருடி இருந்திருக்கா. அதனால அந்த கன்னை காட்டி அந்த லாரிக்காரங்களை மிரட்டிட்டு பணத்தை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ரோடு பக்கம் வந்து ஏதாவது வண்டியை நிப்பாட்டிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கும் போது கடைசியில இவங்க வண்டியிலேயே மாட்டிக்கிட்டா. எண்ட் ஆஃப் த டே அவ கையில தான் கன் இருக்குது, அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மிரட்டி டிரைவ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கா. டிரைவர் சொல்றாரு இந்த திருடனுக்கு ஒரு கஷ்டம், அதனாலதான் கஷ்டப்பட்ட ஒரு திருடினாரு, நியாயமா பார்த்தா அந்த பணம் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா என் கஷ்டத்துக்கு முன்னாடி அவன் கஷ்டம் ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்ட்டு அவ அவளோட கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பணத்தை அவ எடுத்துக்கிறதுக்கான காரணம் ஒருத்தன் இவ்வளவு சின்சியரா லவ் பண்ணி இருந்திருக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையும் தொடங்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவளை விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதனால இவ ரொம்பவே மன உடஞ்சு போயிருந்திருக்கிறா. திரும்ப அவங்க வீட்டுக்கு போனா அவங்க பேரண்ட்ஸும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இவ தள்ளப்பட்டிருக்கிறா. அதனால பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்திருக்குது. இது கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த சான்ஸ் இது, அதனால இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கலாம்னு இருக்கிறேன், பணக்காரியாக போறேன், அதனால இந்த பணம் எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்க இவ்வளவு பேசியும் திருடம் மட்டும் எதுவுமே பேசாமே இருக்கிறான். என்னடான் பார்த்தா திருடம் அப்படியே கண்ணை மூடி கிடக்கிறான். அப்பதான் இந்த டிரைவர் சொல்றாரு ரெண்டு இடத்துல இவனுக்கு புல்லட் பட்டிருக்கு, இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம தான் மாட்டுவோம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் என்ன ஏதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா கேஸ் ஆகும் புல்லட் பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல சரி சின்னதா ஏதாவது ஒரு கிளினிக் கூட்டு போ அங்க வச்சு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக்கு போறாங்க. அங்க இருக்கிற பேஷன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த திருடனை கூட்டிட்டு போய் அங்க ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு இந்த டாக்டர் கிட்ட காட்டினா டாக்டர் இது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பிளீடிங் ஆகுது, ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஏங்க இது ஏதோ போலீஸ் கேஸ் மாதிரி இருக்குது என்னாலாம் பண்ண முடியாது, வேற எங்காவது கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. டிரைவர் கெஞ்சுறாரு தயவு செஞ்சு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்ட்டு. ஆனா டாக்டர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. பட்டுன்னு இந்த ரிசப்ஷனிஸ்ட் கண்ணை காட்டி மாறட்ட இந்த டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதோட கையில ரெண்டு கட்டு பணத்தையும் கொடுத்து இந்த பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாரு, அப்படி இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு கேட்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. போனை வாங்கி வச்சுட்டு நீ ட்ரீட்மெண்ட் பாரு அப்புறம் போனை வாங்கிப்பியாமா அப்படின்னு சொல்ல இந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க.
அங்கே கட் பண்ணால் நம்ம ராணியோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ராணியோட பாய் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க ஏதோ வயல்வெளி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விற்றா எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்க, அது ஒரு 20 லட்சரூபா போகும் அப்படின்றாங்க. நம்ம வீட்டை விற்றா எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்க, அது ஒரு 20 லட்சரூபா போகும் அப்படின்றாங்க. சரி, நம்மளோட வண்டிங்களை விற்றா எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்க, ஒரு 2 லட்சரூபா போகுன்றாங்க. ஆல்மோஸ்ட் 42 லட்சரூபாயாச்சு. இதெல்லாத்தையும் விற்றா கூட இன்னும் 8 லட்சரூபா தேவையிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இவரோட பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஏன் கேட்கறாரு எது கேட்கறாருன்னு தெரியலங்க. அங்கே கட் பண்ணா ரிசப்ஷனிஸ்ட் கார்லேயே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு இந்த டிரைவர் கிட்ட காசை கொடுத்து மூணு பேருக்குமே போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துரு, சைஸ் என்னோடது எம்மு அப்படின்னு சொல்ல, இந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. டாக்டர் இந்த திருடனோட உடம்புல இருந்து 2 புல்லட்ஸை வெளியே எடுத்துட்டு கியூர் பண்ணி விட்டுறாரு. காயமாறதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகும், அதனால ஸ்டெயின் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ இந்த திருடன் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டை மிரட்ட ஆரம்பிக்கிறான், நான் என்னோட உயிரை பணைய வச்சு இந்த பணத்தை கொள்ளையடிச்சேன், ஒழுங்கா இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்ல, இந்த ரிசப்ஷனிஸ்ட் கண்ணை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கா, சரி சண்டை போட்டுக்கோங்க, ஆனா அவரை ஸ்டெயின் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லிருங்க அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த திருடன் சொல்றான், சரி ஓகே, நான் வேணா ஒரு அமௌண்ட் உனக்கு கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்ல, நீ என்னடா எனக்கு பணம் தரது, நான் உனக்கு ஒரு அமௌண்ட்டை தரேன், அதை வாங்கிட்டு நீ போயிட்டேரு, இங்க பாரு என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்காத, ஆல்ரெடி உன்னோட உடம்புல 2 புல்லட் இருக்கு, நான் இன்னொரு வாட்டி ஷூட் பண்ணா உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, இந்த திருடனும் சைலண்டா இருக்கிற அப்படி. இப்ப இந்த டிரைவர் ட்ரெஸ் வாங்குறதுக்கா டவுனுக்கு வந்தார் இல்லையா, அப்ப காருக்குள்ள போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. காருக்குள்ள பார்த்தா ஒரு போன் ஒன்று கிடக்குது, அந்த போனை எடுத்தா போன் கால் கட் ஆயிருது. பார்த்தா அந்த போன் வந்து லாக்ல இருக்குது, அப்படியே அந்த பேட்டர்னோடைய அந்த ட்ரேஸ் தெரியுதுங்க. அதை வச்சு இவர் எப்படியோ அந்த ஃபோனை அன்லாக் பண்ணிடுறாரு. அதில் இருக்கக்கூடிய சாட்ஸையும் பார்த்து ஷாக் ஆகிறாரு. அந்த சாட்ஸில் அப்படி என்ன இருந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்மக்கிட்ட காட்டவும் இல்லை சொல்லவும் இல்லை, அதை சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காங்க. இவர் போய் டவுனில் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்துடுறாருங்க. இப்போ மூணு பேருமே இந்த கிளினிக்கில் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. டாக்டர் வந்து இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போனதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர் கிட்ட உனக்கு பணம் கொடுத்தரல, அந்த பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி, அந்த பணத்தை வாங்கி வெளியில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னா உனக்கு எதுக்கு பணம் அப்படின்ட்டு ஒரு 2 நோட்டை மட்டும் டிப்பாக கொடுத்துட்டு மற்ற பணத்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ராணியோட பாய் ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஊருக்குள்ள கந்த வெட்டியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பணம் வாங்கித்தரையா, எனக்கு உடனடியாக 50 லட்சரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, 50 லட்சமா எதுக்குடா அவ்வளோ பெரிய அமௌண்ட் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவருக்கு தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கிட்ட சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா இவங்க மூணு பேரும் காரில் போயிட்டு இருக்கிறாங்க, சைலண்டாக போயிட்டு இருக்கிறாங்க, யாரும் எதுவுமே பேசவே இல்லை. ரிசப்ஷனிஸ்ட் பாட்டு ஒன்று போட்டு உள்ளால அப்படிங்கும் போது திருடன் டென்ஷன் ஆகிறான். டிரைவர் பாட்டை அதனால இவரும் இவரோட மனைவியும் சேர்ந்து பேங்க் ராபரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு மனைவி பேங்க்குள்ளே போயிருக்கிறாங்க, வெளியில் இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பேங்கை கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருந்திருக்குது. அந்த டைமில் தான் இந்த திருடன் உள்ள போய் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு இவருடைய மனைவியும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டான். பையனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காரியத்தை நாங்கள் பண்ணலான்னு இருந்தோம், இப்போ என் மனைவியும் காப்பாற்றுறதுக்காக நான் போராடணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. இந்த திருடன் கூட சண்டைக்கும் போகிறாரு. உடனடியாக அந்த ரிசப்ஷனிஸ்ட் கண்ணெல்லாம் காட்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி, நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க வச்சுட்டு, இனி நம்ம மூணு பேரும் ஒன்னா டிராவல் பண்றது அர்த்தம் கிடையாது, அடுத்த ஸ்டாப்ல நிப்பாட்டுங்க, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்கப்புறம் இந்த பணத்தை மூணு பேரும் ஷேர் பண்ணிட்டு அவங்களோட வழியில போயிடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு இவங்க டவுனையும் ரீச் பண்றாங்க. ஒரு ஹோட்டல் கடைக்கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டிட்டு மூணு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போகும்போது, டிரைவர் எனக்கு பசிக்கல, நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக உள்ள போய் உட்காடுறாங்க. அங்க ரெஸ்டாரண்ட்ல டிவி ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த டிவியில ஒரு நியூஸை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்
பேங்க்கில் இந்த புல்லட்டு பட்டு இன்ஜுரி ஆகி ஒரு பொண்ணு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களையா, அந்த பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருந்து தான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடிச்சு பிடிச்சி அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து பார்த்தா வெளியில் காரையும் காணும், அந்த டிரைவரையும் காணும். டிரைவர் பக்காவாக ஸ்கெட்சை போட்டு அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகிட்டாரு. மனைவி பையன், பையனுக்கு கேன்சர், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அது எல்லாமே பச்சை பொய் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் இங்கே நின்றுட்டு இருந்த கார் எந்த வழியாக போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்லைங்க, யாரும் நோட் பண்ணிக்கவும் இல்லை. ரெண்டு பேருமே இடிஞ்சு போய் அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஒரு கடையில் வாட்டர் பாட்டிலை வாங்கி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கடைக்கு ஒரு நபர் புல்லட்டை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போறாரு. இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு திருடங்கிட்ட நீ வண்டி ஓட்டுவியா அப்படின்னு கேட்க ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல அங்கே நின்றுட்டு இருந்த புல்லட்டை அவங்க திருடிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் இந்த டிரைவரை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த டிரைவர் கண்ணில் படவே இல்லை. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்க இந்த திருடன் சொல்றான் ஆக்சுவலாக என்னோட ஃபேஸை தான் எல்லாருமே பார்த்தாங்க, டிரைவரோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அதனால சிட்டிக்குள்ளே போனால் இந்த டிரைவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால கண்டிப்பாக இந்த டிரைவர் சிட்டிக்குள்ளே தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. நினச்ச மாதிரியே இந்த டிரைவர் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்த இவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டயர்டாகி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த வழியாக இந்த கார் கிராஸ் ஆகும், நம்ம கார் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராணியோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நபரை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டை எஸ்டிமேஷன் போட்டுக்கிட்டு இருப்பாரு. பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா இந்த நபரை கூப்பிட்டு வந்திருக்கிற, எதுக்குடா வீட்டை பிக்கப் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ராணியோட பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாரு இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அப்படின்ட்டு. அப்போ தான் பாய் ஃப்ரெண்டோட அம்மா சொல்கிறாங்க உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வர டௌரியை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு கனவு கண்டா, நீ இருக்கிற வீட்டை வித்து தள்ளி இல்லான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பண்ணி எந்த தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் நீ சம்பாரிச்சு பண்ணு, எங்கள் சைட்லேருந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காது கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா திட்டி விட்டுறாங்க. இவர் எதுக்காக தான் அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருனே நமக்கு புரியலங்க. இன்னொரு பக்கம் இந்த டிரைவரோட காரை இவங்க ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப வேகமாக ஓட்டுறாரு, ஆனால் ரயில்வே ட்ராக்லாம் மாட்டிக்கிறாருங்க. செக் போஸ்ட் போட்டுட்டாங்க. வண்டி விட்டு இறங்கி வந்து சட்டையை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த வழியாக போலீஸ் ஜீப் ஒன்று வருது. உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சாதுவாக போய் காருக்குள் உட்காந்துக்கிறாங்க. போலீஸ் வண்டி போட்டும் அப்புறம் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வண்டி அங்கிருந்து கிளம்புனதுக்கப்புறம் டிரைவரை போட்டு புழக்கிறாங்க. எதுக்குடா இந்த மாதிரிலாம் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த டிரைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நான் மட்டும்தான் போய் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் போய் சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு. இந்த திருடம் ஒரு ஏழையனும் தன்னோட காதலிக்கோட ஓடி போய் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அது ஒரு பச்சை பொய்ங்க. ஒரு சிம்பத்திக்காக சொல்லியிருந்திருக்கிறான், அப்போ தான் இந்த காசுலாம் அவன் பங்கு கேட்க மாட்டான் அப்படின்ட்டு. அதே சமயம் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அவளுடைய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறா. பட் அந்த ஃபோன் இந்த காருக்குள்ளே தான் கடந்திருக்குது. ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டு இந்த டிரைவர் அந்த ஃபோனை எடுத்து பார்த்துருந்துருக்கிறாரு. எப்படியோ பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி சாட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவமே தெரிய வந்திருக்குது. இந்த ரிசப்ஷனிஸ்ட் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி எனக்கு பணம் கிடச்சிருக்குது, பட் இப்போ அந்த பணத்துக்கு ரெண்டு பேர் இருக்கிறானுங்க, அந்த ரெண்டு பேர்த்தை எப்படியாவது ஏமாத்திட்டு பணத்தை தூக்கிட்டு வந்துடுறேன், நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவள் சாட் பண்ணியிருக்கிறா. அந்த சாட்டை இந்த டிரைவர் பார்த்துட்டாரு. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க, நாம தான் இவங்க ரெண்டு பேருத்து மேலே சிம்பதி பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறோம், அதனால நம்மளும் நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் மேலே இவங்களுக்கு பக்காவாக நம்பிக்கை வர மாதிரி நடிச்சிருந்திருக்கிறாரு. ரேடியோவில் அந்த நியூஸை கேட்டதும் சுட்டிவேஷனாக அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாருங்க. இதுதான் நடந்திருக்குது. அங்கே கட் பண்ணால் நம்ம ராணியோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவர் ஒரு வயல்வெளியில் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, காசு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க அந்த காசு எதுக்காக அப்படின்ற காரணத்தையே நம்ம கிட்ட காட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ராணியை பார்க்கறதுக்காக ராணியோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போனார் இல்லையா, ஜன்னல் கிட்ட கூட ராணி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலாக வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில் நின்று மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ராணியை இவரால் விட முடியலங்க, அதை ராணியே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நீ என் மேலே உயிரையே வச்சிருக்கிறேன்ட்டு. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கும் நான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் சூழ்நிலை காரணமாக தான் என்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற பிளானில் இருக்காங்க. என்னன்னா அப்பாவுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா கடன். அப்பா சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த கடனை பூரா நாங்கள் அடைச்சிட்றோம், உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் அவங்க அப்பாவும் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லுவார், அவர் தடையெல்லாம் போட மாட்டார், ஆனால் அதுக்கப்புறம் என்னோட அப்பா உயிரோடு பார்க்க முடியாது, கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன கடன் தானே பெரிய பிரச்சனை, எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்க 50 லாக்ஸ் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. அந்த பணத்தை எப்படியாவது நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், உன்னை என்றைக்குமே நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கேஸ் இந்த பணத்தை ரெடி பண்ணணும்னு அலமோதிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட வீடு இடம் வைக்கிள் எல்லாத்தையுமே சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு
அவங்க கடனை அடைச்சிட்டு ராணியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்துருக்காரு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. நீ சம்பாரிச்சு உன்னோட பிரச்சனையை பாரு, வீட்டெல்லாம் விற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வயல்வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் காருக்குள்ளே சண்டை போட்டுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டிரைவர், திருட, அந்த ரிசப்ஷனிஸ்ட், மூணு பேருமே ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. மூணு பேருமே எனக்கு தான் அந்த பணம் வேணும் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நினச்சா கூட மூணு பேரும் பாதி பாதி அந்த பணத்தை எடுத்துகிட்டு எஸ் ஆக முடியும். ஆனால் மூணு பேரும் முழுசாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் கார் அப்படியே உலட்டு உலட்டுன்னு உலட்டுது. அப்படியே ஒரு இடத்துல போய் கார் பயங்கரமாக அப்செட் ஆகுதுங்க. வயல்வெளியில் வேலை பார்க்குறவங்களும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ராணியோட பாய் ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருப்பாரு. அந்த கார் பறந்து வந்து ஒரு இடத்துல தலையிலாக விழுகும். அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாரு. ஓடி போய் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. மூணு பேருமே அடிபட்ட நிலமையில் பேச்சு மூச்சு இல்லாமல் தான் கிடப்பாங்க. கார் முழுக்க 2000 ரூபா நோட்டாக பரவி கிடக்கும். அதை பார்த்ததும் ராணியோட பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டு பணத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருந்துருப்பாருங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு இவர் பாட்டுக்கு நடந்து வந்துருவார். அந்த வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, அங்கே விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்களும் சரி, உடனடியாக இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வருவாங்க. ஆனால் ராணியோட பாய் ஃப்ரெண்டு மொத்த பணத்தையும் தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல மனசு கேட்காது, ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள்ல இருந்து இப்படி நம்ம திருடணுமா அப்படின்ட்டு பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்த பொதுமக்கள் யாருமே வந்து அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அங்கே பரவி கிடக்கிற மொத்த காசையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களே இதை பண்ணுறாங்கன்னா நாம பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.